வணக்கம், வெல்கம் டு மை கிச்சன்ஸ் குக் புக். இன்றைக்கி என்ன ரெசிபினா, செம்மையாக காரமாக ஒரு தேங்காய் சட்னி. ஆமாங்க, தேங்காய் சட்னியே தான், ரொம்ப காரமான தேங்காய் சட்னி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 பெரிய வெங்காயம், 1/4 தக்காளி, 7 பச்சை மிளகாய், 1/4 கப் தேங்காய், 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 கொத்து கருவேப்பிலை. இவ்வளோதான் இது தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும் ஃபஸ்ட்டு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பெரிய பெருசு பெருசாக தான் நறுக்கியிருக்கேன் நான். ஏன்னா வெங்காயம் வந்து நம்ம வதக்கிட்டு எப்படினாலும் நம்ம சட்னியை வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். அதனால் ரொம்ப பொடியாக நறுக்க வேணாம், பெருசாகவே இருக்கட்டும். பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து நாங்கள் நல்லா காரமாக சாப்பிடுவோம். இந்த மிளகாய் காரமான மிளகாய், அதனால் நான் வந்து 7 மிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி சேர்த்தாச்சு. வதங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. அடுத்து தேங்காய் சேர்த்துக்கிறோம். தேங்காயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசியாக பொட்டுக்கடலை சேர்த்துக்க வேண்டியதான். இந்த நம்ம வழக்கமாக அரைக்கிற தேங்காய் சட்னியில் வெறும் தேங்காயும் பச்சை மிளகாய் தான் இருக்கும். ஆனால் இதில் நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்குறோம். அதுதான் இங்கே இந்த சட்னியில் வந்து டேஸ்ட்டே. இந்த சட்னி வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அவ்வளோதான் சட்னி ரெடி. நம்ம வந்து இனி ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான் சட்னி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இது குழிப்பணியாரம் உப்புமாக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. Thank you.